ஸோ த நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லாட் ஆஃப் அனாலிசிஸ் அந்த அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா இட் மே பி சின்டாக்ஸ் அனாலிசிஸ் செமாட்டிக் அனாலிசிஸா இருக்கலாம் ஆர் இட் மே பி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு ட்ரெயின் த சிஸ்டம் டு டூ த அனாலிசிஸ் அபவுட் அ சென்டிமெண்ட் ஐ வாண்ட் டு கிவ் விச் ஆர் ஆல் த வேர்ட்ஸ் ஆர் பாயிண்டிங் டு த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் குட் அப்படின்னு சொல்ற வேர்ட் அப்ப என்னென்னலாம் வேர்ட் எல்லாம் வந்து பாசிட்டிவ் திங்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் எடுக்கணும் அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லணும் சிஸ்டம்க்கு திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் தட் வேர்ட் திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் தட் பர்டிகுலர் வேர்ட் ஸோ இஃப் தட் பர்டிகுலர் வேர்ட் இஸ் அப்பேரிங் இன் அ டாக்குமெண்ட் ஃபார் திஸ் மச் நம்பர் ஆஃப் டைம்ஸ் then this is going to be the rate for example there is a concept in NLP that the bag of word that is a very simple concept that is a bag of word bag that is bag of word bag of words இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் எப்படி இருக்கும்னா ஒரு ரேஷியோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு ரிவ்யூ வந்து ஒரு 100 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் அந்த 100 வேர்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கிற மாதிரி எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிஸ்டம்க்கு சொல்லணும் விச் ஆர் ஆல் த வேர்ட்ஸ் கிவிங் அ பாசிட்டிவ் கமாண்ட் என்னென்னலாம் வேர்டு பாசிட்டிவ் கமாண்ட் இருக்கிற வேர்ட் என்னென்னலாம் ஸோ 100 வேர்ட்ஸ்ல அதுல ஒரு சில இசு வாசல்லாம் எடுத்துருவோம் தட் வி கால் இட் இஸ் அ ஸ்டாப் வேர்ட்ஸ் ஸோ மீனிங்ஃபுல்லா இருக்கிறவ நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா வென் யூ ஆர் டைப்பிங் அ சென்டென்ஸ் ஒன்லி ஃபியூ வேர்ட்ஸ் இன் தட் பர்டிகுலர் சென்டென்ஸ் ஆர் அ கீ டேர்ம்ஸ் மீதி எல்லாம் வந்து தேவையில்லாதது அதை விட்டுட்டோம்னா அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கு இன் தட் பர்டிகுலர் செட் ஆஃப் வேர்ட்ஸ் த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வேர்ட்ஸ் ஹாவ் டு பி ஐடென்டிஃபைட் How many positive comments words are occurring in that particular? So, 100 word ku 75 word vandu positive comments word a irukku appadina this particular document is about the positive review of 75%. So, adha naan vandu panni kuduthuven. First vandu nariya training documents kuduthu 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 indha mari nariya reviews eduthu eduthu kuduthu system train panni vechiruken. Ippa nam exam ku padikkiradhukku munadi enna pannuvom? If you want to score more we'll be reading many times you will be having a many writing for example if you want to learn about a python you are not if you want to be strong on python you are not supposed to depend on one particular source of book you will be searching from the many sources net eduthupinga friends kitta kekpinga staff kitta kekpinga ellathoda knowledge vechittu neenga nariya information gather panni vechirupinga அது அந்த knowledge நீங்க எடுத்து வச்சுப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் சிஸ்டம்க்கு இந்த மாதிரி நிறைய ஒரே ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு சோ இந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹாப்பிங்கிற வேர்ட் இந்த தடவை வந்திருக்குன்னு சொல்ல மாட்டோம் ஹாப்பிங்கிற வேர்டு எத்தனை பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் வரும் என்னென்னலாம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய டாக்குமெண்ட் எடுத்து எடுத்து சிஸ்டம்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் தட் இஸ் அ நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் தான் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் தனியா பிரிக்கிறது அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தட் இஸ் த நேஷனல் லாங்குவேஜ் ஃபேஸ் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அதுக்கப்புறம் அது ஜென்ரேட்டர் இப்ப நீங்க இதெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டீங்க புதுசா நீங்க ஒரு டாக்குமெண்ட் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி வந்து சிஸ்டம் ட்ரெயின் ஆயிருக்கு விச் ஆர் ஆல் த பாசிட்டிவ்லி சென்டிமெண்டட் வேர்ட்ஸ் அப்படிங்கறது இந்த சிஸ்டமுக்கு தெரியும் நீங்க புதுசா கொடுக்குற நியூவா கொடுக்குற டாக்குமெண்ட்ல இந்த நியூ டாக்குமெண்ட்ல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அந்த வேர்ட்ஸ்ல எதெல்லாம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கு அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எவ்வளவு தடவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் கேன் கிவ் யூ த ஆன்சர் வெதர் த நியூ டாக்குமெண்ட் இஸ் அ பாசிட்டிவ் ரிவ்யூ ஆர் நெகட்டிவ் okay this is a technical thing this is a one part this natural language understanding is one part the natural language generation is another part so natural language understand panna vekkiruke nariya technique irukku here I am stating you the statistical model because that is a simple model which is going to use this bag of word technique ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு நம்ம சொன்னோம் இல்லையா இந்த பர்த் மாடல் இருக்கு நியூரல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா கான்செப்ட் இப்ப இருக்கிறதுல அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க சிஸ்டம் எப்படி வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம் மல்டிபிள் சோர்சஸ் வச்சு யூ கேன் ட்ரெயின் த சிஸ்டம் த சிஸ்டம் ஹாவ் அ நாலேஜ் அப்போ புதுசாக ஒரு இன்புட் கொடுக்கும்போது இந்த நாலேஜ் வச்சுட்டு சிஸ்டம் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும் ஓகே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இதே இந்த ட்ரைனிங் போனோம் அப்படின்னா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா டெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிஸ்டம்க்கு வந்து தெரியாது எதெல்லாம் பாசிட்டிவ் வேர்டும் தெரியாது உங்களுக்கு எத்தனை நாலேஜ் இருக்கும் இப்ப நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு 10 வேர்ட் தெரியும் பட் தெர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த வேர்ல்ட்
ஒவ்வொருத்தங்க வேற வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சோ நான் எல்லா சோர்ஸையும் கலெக்ட் பண்ணணும், வெப்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து, ஸ்லாக்ல இருந்து, வேற புக்ஸ்ல இருந்து, அந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸையும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம சிஸ்டம்க்கு கொடுத்து அந்த என்எல்பி ப்ராசஸிங்ல சிஸ்டமை ட்ரெயின் பண்ணி அந்த சிஸ்டமோட அந்த டேட்டா கண்டெய்னருக்கு அந்த சிஸ்டமோட ஒரு ரெபாசிட்ரிக்கு நான் கொண்டு போய் வைக்கணும். சோ நிறைய சோர்சஸ் எடுத்து நான் ட்ரெயின் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல சொன்னோம் இல்லைங்களா, இட் ஹாஸ் டு அனலைஸ். அனலைஸ் பண்றதுக்கு நம்ம டெக்ஸ்ட் கொடுக்குறோம், அதோ இங்கேயும் சொல்லியிருந்தோம், வி ஹவ் கிவ் வி ஆர் கிவிங் த டெக்ஸ்ட். அது வந்து இப்ப என்கிட்ட இருக்கு, நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, வி ஆர் நாட் சப்போஸ் டு ஹாவ் அ டெக்ஸ்ட் வாட் ஐ ஹாவ் இட், வி ஹாவ் டு கெட் இட் ஃப்ரம் மல்டிபிள் சோர்ஸ். ஏன்னா நீங்க எழுதுற ஒரு ரிவ்யூல நீங்க யூஸ் பண்ற டெக்ஸ்டுக்கும் அதே நான் எழுதுற ரிவ்யூல நான் யூஸ் பண்ற டெக்ஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஈவன் நாட் ஓன்லி கோ ஃபார் டோன்ட் கோ ஃபார் ரிவ்யூ, இப்ப ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்களேன், ஒரே ஒரே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அந்த நியூஸ ஒரு பர்டிகுலர் நியூஸ் ரிப்போர்ட்டர் எழுதுறதுக்கும் இன்னொரு நியூஸ் ரிப்போர்ட்டர் எழுதுறதுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அந்த ஸ்டைல் எல்லாமே வேரி ஆகும். ஏன்னா நாளைக்கு சிஸ்டம் யூ ஆர் மேக்கிங், இந்த என்எல்பியோட மெயின் எய்ம் என்ன, யூ யூ வாண்ட் டு மேக் அ சிஸ்டம் டு ஆர்டிபிஷியலி இன்டெலிஜென்ட். எப்படி இன்டெலிஜென்டா இருக்கும், நிறைய நாலேஜ் கொடுத்தாதான். நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சே ட்ரெயின் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா தட் நாட் பி இனஃப். சோ யூ ஹாவ் டு ட்ரெயின் த சிஸ்டம் வித் மல்டிபிள் சோர்ஸ், வேற வேற ஸ்டைல், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். அப்பதான் நாளைக்கு சிஸ்டம் எப்படி ஒருத்தவங்க கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். சோ வி ஹாவ் டு கெட் அ சோர்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் இன்புட். சோ அந்த மல்டிபிள் இன்புட்ஸ் வச்சுட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் மெனி என்எல்யூ டெக்னிக்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் டெக்னிக்ஸ் இருக்கு. சோ யூசிங் தட் டெக்னிக்ஸ் வி ஹாவ் டு கிவ் அ நாலேஜ் டு தி சிஸ்டம். இந்த மிஷின் லேர்னிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, I'm going to touch that also. So, on the concepts use panni, neural network concepts ella use panni or training. Then once from that knowledge, it is going to generate you the content or answer varum. So that is NLG. Okay. So the sources will be from the multiple sources la irundhu neenga train panna the system can gain more maximum knowledge. Okay. Now let us get into namakku solra illa train pananum solra eppadi train pandrathu, what are the steps to that, so adukku enna nalla irukku, that is the five simple phases I am discussing here, that is the lexical, syntax, semantics, discourse analysis and pragmatic analysis. Let us touch all that. Lexical analysis appadina word by word analyze pandrathu. ஒரு வேர்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த வேர்டை பிரேக் பண்ணி ஒரு சென்டென்ஸ் தான் கொடுக்க போறீங்க. ஏன்னா நம்ம இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, we are going to get the information in an unstructured way. எதுவுமே வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்காது, ஒரு பேராகிராஃபா இருக்கும், இல்லை ஒரு சென்டென்ஸா இருக்கும். From that sentence, we have to take the words, meaningful words. This is the car. இசு வேண்டாம், ஏவும் வேண்டாம், கார் மட்டும் போகும். This also வேண்டாம். Or else we can have it as a Ford is a car company. So I want to have a word Ford and the word car. So what is the relation between that two? This is the company, this is a car. So whenever I want to searching for the car, this has list of Ford. And the narayana sentence na kudukano. And the sentence alang kudukumbodhu, it will have a training. So from that sentences, it is going to break up a word and it is going to do the analysis only on a words, that is called as a lexical analysis. அந்த வேர்ட் பை வேர்ட் ஸ்பிளிட் பண்றத வி கால் தட் இஸ் டோக்கன்ஸ். நம்ம ஆல்ரெடி நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் படிச்சிருப்பீங்க, த ஸ்மால் யூனிட் ஆஃப் வேர்ட் இஸ் ஸ்மால் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் கால்ட் அஸ் அ டோக்கன்ஸ். சி ப்ரோக்ராமிங் படிக்கும் போதும் சரி, சி பிளஸ் பிளஸ் படிக்கும் போது, தட் வில் பி த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வென் யூ ஆர் ஸ்டார்ட் லேர்னிங் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். த டோக்கன்ஸ் ஆர் ஸ்மால் யூனிட், தட்ஸ் ஆல். ஒவ்வொரு வேர்டுமே ஸ்மால் யூனிட், ஒரு பங்க்சுவேஷன் ஸ்மால் யூனிட், ஒரு கமா ஸ்மால் யூனிட், எல்லாத்தையுமே வந்து டோக்கன்ஸ். So the tokens are எடுத்துட்டு we have to do some morphological. Morphological ஏன் வேணும் நான் சொல்றேன். I have taken a small example over here. Yes, I am having the sentence. So let me take this sentence. Is my word document visible? Yes, ma'am. Yes, ma'am. Visible. Okay, thank you, sir. Okay. So, if this is a sentence I am giving to the system to train, if the sentence கொடுக்கறேன் அப்படினா, the word by word ஆ பிரிக்கணும். The ஒரு word, students ஒரு word, are ஒரு word, doing ஒரு word, good ஒரு word. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு word லயும் it has to do the analysis. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட், டூயிங் அப்படிங்கறது ஓகே, குட் அப்படிங்கறது ஓகே. இப்ப நம்ம கிராமட்டிக்கல் பெருசா அனலைஸ் பண்றது இல்ல அப்படின்னா, அதை நம்ம ஆற விட்டுறோம்.
okay, present tense or past tense adala venuma, we need this grammatical support proverbs also, but now it is not required. So I am taking these words. Ipo inda idhila vandha na ye morphological analysis pannanum appdin solren appadina, from this word I have to take a root word. Ipo students abingiradhu plural form, இதோட சிங்குலர் ஃபார்ம் எடுக்கணும் அப்படினா அந்த அந்த கரெக்டர் வைஸ் நான் அனலைசிஸ் பண்ணுவோம். லாஸ்ட்ல என்ன இருக்கு, அந்த ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல். சோ இந்த எஸ் எடுத்தா அப்படினா ரூட் வேர்ட். சோ திஸ் டுயிங் இஸ் a morphological word. சோ இதல மார்ஃபாலஜிக் பண்றேன் அப்படினா இந்த ரூட் வேர்ட் வந்து டு. தென் ஐ ஹேவ் டு ரிமூவ் திஸ் ing. அந்த ரூட் வேர்ட்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து வச்சுக்கணும். அந்த ரூட் வேர்ட்ஸோட மல்டிபிள் ஃபார்மேஷன் அதுக்கப்புறம் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த ரூட் வேர்ட். ஸோ வென் யூ கோ வேர்ட் அன்எக்ஸ்பெக்டட் இன் த செகண்ட் சென்டென்ஸ், ஸோ தேர் ஆர் சம் ப்ரிஃபிக்ஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் எக்ஸ்பெக்டட், தென் யூ ஹாவ் டு ரிமூவ் அன். அண்ட் த வேர்ட் எக்ஸ்பெக்டட் இஸ் ஆல்சோ பாஸ்ட் டென்ஸ். இஃப் யூ வாண்ட் டு டேக் ஒன்லி த ரூட் வேர்ட், யூ ஹாவ் டு ரிமூவ் தட் இடி, யூ ஹாவ் டு டேக் ஒன்லி எக்ஸ்பெக்டட். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு வேர்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்டோரி அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாலே அந்த ரூட் வேர்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, அந்த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அது பழைய நியூஸா இல்ல கரண்ட்லி ஹேப்பனிங் நியூஸா அப்படிங்கிற ஒரு சம்மரி உங்களால கொண்டு வர முடியும். ஆர் யூ அக்ரி வித் தட்? இப்ப ஒரு பழசா எப்போ நடந்த ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சொல்றோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்லியிருக்கோம். சோ அதுல எவ்வளவு பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கே எனக்கு லெக்சிக்கல் வேர்ட்ஸ் வேணும், லெக்சிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். அதுல மார்ஃபாலஜின்னு ஒண்ணு பண்ணணும், அப்பதான் எனக்கு தெரியும் அது வந்து நார்மல் வேர்டா இல்ல அது மார்ஃபா ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாண்ட் டு கிவ் ஒன் எக்ஸாம்பிள் சார், கேன் யூ கன்ஃபார்ம் மேக்ஸிமம் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் ஒன்லி ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் சம் அதர் ஆல்சோ? மேம் தமிழ்நாடு ஒன்லி மேம், நோ ப்ராப்ளம். இன்னே லெட் மீ டேக் ஒன் தமிழ் சென்டென்ஸ். ஓகே அவள் இங்கே வந்திருந்தாள், அந்த வந்திருந்தாள் அப்படின்னு ஒரு வேர்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்கும் தெரியுமா? அந்த அவள் வந்திருந்தாள் அப்படிங்கறத விட்டுருங்க, அவை வந்திருந்தன. சோ அந்த வந்திருந்தன இல்ல வந்திருந்தாள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு வேர்டுலே வி கேன் கெட் தட் தட் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ் இஸ் டாக்கிங் அபவுட் ஒன் கேர்ள், ஒரு 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 பொண்ணை பத்தி பேசுற ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கறத தெரியும். வந்தாள் வருவாள் வந்திருந்தால் அப்படிங்கிறது மூணு ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னா அந்த மூணு ஃபார்மேஷனும் டென்ஸ் பேசும், பட் அதோட ரூட் வேர்ட் என்ன? கேன் எனி ஒன் சே வாட் வில் பி த ரூட் வேர்ட் ஆஃப் திஸ்? அதோட பேசிக் வேர்ட் என்ன? வந்திருந்தாள் அப்படின்னு கொடுத்துருக்கு. வந்திருந்தாள் அப்படின்னு சொல்லுது அந்த அவ வந்துட்டா அப்பவே வந்திருந்தா அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுது. அது வந்து ஒரு கேர்ளை பத்தி சொல்லுது அப்படிங்கறத அந்த ஒரு வேர்ட்ல இருந்தே நம்ம எடுத்துக்க போறோம். தென் அதோட ரூட் வேர்ட் என்ன? அதோட பேசிக் வேர்ட் எந்த வேர்ட் அந்த மாதிரி மார்ஃபாலஜி ஆயிருக்கு? There are a lot of girl students in this particular participation list. Can any one of you say what is the root word of that vandirundal? And the vandirundal abingiradana base word enna va irukum? Tappu right ah sollunga. அவள் அவள் வந்து சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லயே இருக்கு. அவள் வந்திருந்தாள், அந்த வந்திருந்தாள்ங்கிற வேர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு வேர்ட்லயே வந்து நம்மள அந்த அவள்ங்கிற வேர்டே இல்லாம கூட வந்திருந்தாள் அப்படிங்கறத வச்சு தமிழ் அது ஒரு ஸ்பெஷல் இல்ல அப்படிங்கிறத வச்சே அதை நம்ம வந்து கேர்ள பத்தினு சொல்லிடலாம். அந்த வந்திருந்தாள் அப்படிங்கிற வேர்டே அது வந்து அவள் வந்திருந்தா அப்பவே வந்திருந்தா அப்படிங்கறத பாஸ்ட் டென்ஸையும் சொல்லிடுது. அதுல இருக்கிற ரூட் வேர்டு வந்து வா அப்படிங்கிறது, அந்த வா அப்படின்னா அவ்வளவு திரிஞ்சு திரிஞ்சு வந்திருக்கு, அவ்வளவு திரியாயிருக்கு இல்லையா, அதுதான் மார்பாலஜி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி மார்பாலஜி பண்ணிட்டு அந்த ரூட் வேர்டு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப இன்னொரு பேராகிராஃப்ல நீங்க குடுக்கறீங்க அப்படின்னு சொன்னா வருவாள் அப்படின்னு கொடுத்தோம்னாலுமே அந்த வா வா வச்சுட்டு இது வந்து வர்றதை பத்தி பேசுது, தட் இஸ் அபவுட் டு கம் அப்படிங்கறத பத்தி பேசுது, அதுக்கப்புறம் அதோட டைம்ஸ் அதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும். வருகிறாள் அப்படிங்கிறது இன்னொரு மார்பால், அந்த வருகிறாள்லயுமே வந்து ஒரு ரூட் வேர்டு அப்படிங்கிறது வா அப்படிங்கிறது தான். வா வருவாள் வந்தாள் வருகிறாள் வரப்போகிறாள் எல்லாமே கிடையாது இல்லையா? சோ அந்த அந்த மாதிரி இந்த ரூட் வேர்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அந்த ரூட் வேர்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கான டெக்னிக் தான் வந்து வி கால் இட் இஸ் அ மார்ஃபாலஜி.
ஒவ்வொரு வேர்டா எடுத்துட்டு தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் டியர்ஸ், அந்த ரூட் வேர்ட் எடுத்துட்டு அந்த ரூட் வேர்ட்ல மார்பாலஜி ஆயிருந்துச்சு, அந்த அந்த மார்பாலஜிக்கல் என்னென்ன ஃபார்மேஷன் எல்லாம் இருக்குன்னு எல்லா பாசிபிலிட்டியும் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா. அந்த அதை வச்சுட்டு வில் பி டேகிங் தட், இந்த ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவோம், இந்த பர்டிகுலர் வேர்ட் எங்க வரும். இப்போ தமிழ்ல வந்து ரொம்ப சேலஞ்சிங்ஸ் இருக்கு, வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட் ஆல்சோ. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிளா தான் இருக்கும், ஷீ கேம் அப்படின்னு சொல்ல போறோம் verb, action, அவ என்ன பண்ண போறா அப்படிங்கறத, என்ன பண்ணிட்டு இருக்கா பண்ண போறா அப்படிங்கறது verb. சோ அதை வந்து நம்ம டேக் பண்ணி வச்சுக்கணும், இந்த வேர்ட் என்னவாலாம் வரும், இந்த வேர்ட் வெர்பா வருமா, இந்த வேர்ட் நவுனா வருமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப நீங்க நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னா ஃப்ரம் திஸ் யூ கேன் டேக் அ வேர்ட். சோ இந்த வேர்ட் நான் யூஸ் பண்றேன்னா இந்த வேர்ட் வெர்ப், வெர்ப் அப்படின்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் முன்னாடி வரணும், வெர்ப் பின்னாடி வரணும், வெர்புக்கு முன்னாடியோ இல்ல நவுனுக்கு முன்னாடியோ இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ அப்ஜெக்டிவ் யூ கேன் ஹாவ் இட். சோ அந்த என்னென்ன வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். So from this, when you are going to train the system, you are taking the words from the words, you are marking the part in the part of the sentence in the word varalam appdi you decide panna vechukom. That is the lexical analysis. Then we are going to for a syntax analysis. So ella word thanithaniya varumbod that is a command. Nama first evolution of NLP படிக்கும் போதே படிச்சு, தட் இஸ் டிரான்ஸ்லேஷன் மிஷின்ஸ் வந்துச்சு, தட் இஸ் அ சிங்கிள் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் தான் இருந்துச்சு. தென் தே ஹவ் ஸ்டார்டட் யூசிங் தட் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கிராமர்ஸ் யூஸ் பண்ணாங்க. தென் ஆட்டோமேட்டா தியரியில தே ஹவ் ஸ்டார்டட் யூசிங் பாஸ்ட் ட்ரீஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. யூசிங் தட் தே ஹவ் அனலைஸ் தே ஸ்டார்டட் அனலைசிங் கிராமர்ஸ் ஆல்சோ. இதுலயும் அதே மாதிரிதான் சிண்டாக்ஸ் அனாலிசிஸ். சிண்டாக்ஸ் அப்படின்னாலே கிராமர், அந்த இது வந்து நீங்க யூ ஹாவ் டு ஒர்க் யூனிக்லி ஃபார் பர்டிகுலர் லாங்குவேஜ். ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் கிராமர் அதே தான், அந்த கிராமரை பேஸ் பண்ணி நீங்க ஃபார்ம் பண்ண சென்டென்ஸ் ரொம்ப மாறும். தமிழ்ல ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் வெரி சிம்பிள் கிராமர் ஃபார்மேஷன் தான். இப்ப நீங்க அந்த அவள் வந்தாள் அப்படிங்கறத வச்சு இன்னைக்கு ரெண்டு மூணு விஷயம் எடுக்கிறீங்க. But இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் when you are taking a verb, the verb is only the verb, it is going to say about the tense. அது வந்து அந்த portion of the gender பத்தி எல்லாம் பேசாது. இது வந்து ஒரு மேல் பத்தினதா ஒரு அனிமல் பத்தினதா அப்படிங்கிறது வந்து அந்த verbல இருக்கவே இருக்காது. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா verbலயே இருக்கும். வந்தால் அப்படிங்கிறதுலயே அது மேல பத்தி பேசுதா ஃபீமேல பத்தி பேசுதா, பாஸ்ட் டென்ஸா ப்ரெசென்ட் டென்ஸா, ஒருத்தங்களா பத்து பேரா, எல்லாமே அதுலயே இருக்கும். ப்ளூரல் ஃபார்மேஷன் எல்லாமே அதுலயே இருக்கும். பட் இங்கிலீஷ்ல வந்து அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், அது கம்மி தான். ஸோ லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி யூ ஹாவ் டு ஒர்க். ஸோ தட் இஸ் ஒர்க் ஃபார் த சிண்டாக்ஸ் அனாலிசிஸ். அந்த சென்டென்ஸ் என்ன மீனிங் சொல்ல வருது அப்படிங்கிறதுக்கு வி ஹாவ் டு டிபெண்ட் ஆன் த கிராமர் பர்டிகுலர்லி டு தட் பர்டிகுலர் லாங்குவேஜ். தென் அந்த ஸ்ட்ரீமிங் பண்ணணும், வேர்டு வந்து என்ன ஆர்டர்ல இருக்கு, தட் இஸ் வாட் த கான்டெக்ஸ்ட் ஃபேஸ். என்ன ஆர்டர்ல இருந்துச்சுன்னா தட் வில் கிவ் எ மீனிங். So, which should be the subject, which should be the next. So, on the order based panni, we can identify the syntax of that, meaning of that particular sentence. So, that is the analysis we are going to make in this syntax analysis. Rendu moonu word eduthitom, and the word in that la varudha illa vera edhaach kuda combine aayi varudha. So, for example, I have taken an apple. Upon that, an an is going to decide that that particular an in the article dhaan vandu decide panna podu singular or plural la abingiradha. Or whether it is a first occurrence or a last occurrence or it is a multiple occurrence ellathine. So and the madri you have to design the context. Rendu word combine aayi varumbodhu there is a different meaning also. So that is analyzed in this syntax. That is that this you have to uniquely work out of the grammar of that particular language. Then semantics analysis. Order vandirchu, and the order la irundhu we have to work on the meaning. Enna solla varudhu and the sentence, what it is trying to express. Upon the word and the word oda past or present or adha ellathi neenga analyze panninga da we can identify what it is trying to say. So this is a highly helpful one for a NLG. What is an NLG? I think you all know that NL. What is G?
Let me go for a chat box. NLG. Yes, natural language generation. Thank you for the response, Sonika, Induja, Hemilata. Thank you. Okay, that is NLG, natural language generation. In the semantics, purunjuda binada, meaning purunjuda binada, nammanala or generation or summary generate pandrathukku, illa or brief note generate pandrathukku, nammanala easy a panna mudiyum. Illa or data la irundhu neenga summary create pandreenga binada, we should be knowing a meaning. அந்த வேர்ட் அந்த இடத்துல வேணுமா வேண்டாமா, கரெக்டான வேர்ட் தானா இல்லையா, சோ தட் மீனிங் ஷுட் பி அனலைஸ்டு. சோ சென்டென்ஸ் மீனிங், சோ இன்புட் கொடுக்கும் போது அனலைஸ் பண்ணி சென்டென்ஸோட மீனிங் இதுதான் நம்ம ட்ரெயின் பண்ணிருந்தாதான் திருப்பி சென்டென்ஸ் ரீஜென்ரேட் பண்ணும் போதும் அதே மீனிங் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சோ தட் இஸ் அ சிமாட்டிக்ஸ் அனாலிசிஸ் இஸ் நெக்ஸ்ட் ஒன். Then, the next one is the discourse analysis. So, we have to talk about lexical analysis, syntax, semantics, all that we can do only with a single sentence. But when you go for the discourse analysis, that is going to be for the compound word, compound sentence. Random sentence combine I apply. But second sentence may depend on the first sentence. So let me take the same example. So the students are doing good. They tackle all the unexpected happening. So this particular day, it is pointing out the students which are mentioned in the previous sentence. So this is, there is an interconnected sentence. So, இப்போ ஒரு என்டையர் பேராகிராஃபோட சம்மரி எடுத்து பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஒவ்வொரு சென்டென்ஸா ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால கரெக்ட் சம்மரியோ ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷனையும் உங்களால கொண்டு வரவே முடியாது. So, we have to, when you are taking a second word, we have to, sorry, second sentence, there is a possibility of having a relation that with the previous, not only the immediate previous sentences. It may be pointing to the first or second sentence in the first paragraph also. அது நான் பிராகமேட்டிக்ல பார்ப்போம். இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா டிஸ்கோர்ஸ் அப்படிங்கும் போது when you are taking up two adjacent sentences, there is a possibility that second sentence may have some information from the first sentence also. இப்போ நான் தமிழ்ல எக்ஸாம்பிள் சொல்லும் போதே அவள் வந்தாள் அப்படிங்கும்போது அவள்ங்கிறது யாரை குறிக்குது? சம் கேர்ள். வாட் இஸ் த ப்ராப்பர் நேம் ஆஃப் தட் கேர்ள் ஆர் அ விமன்? வாட் இஸ் தட்? அது தெரியாது. அப்போ அது வேற எங்காச்சும் கூட இருக்கலாம், அது ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல கூட இருக்கலாம், இல்ல அந்த என்டையர் பேசேஜோல முதல் லைன்ல கொடுத்துருக்கிற ஒரு நேமா இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி டிஸ்கோர்ஸ் அப்படின்னு வரும்போது when you are having some of the words that may word can be understand only from the previous sentences. So if it is only from the previous sentences, that is discourse analysis. Or a sentence previous sentence la information eduthukudha appadina, that is discourse analysis. So adu vandu compound sentences interrelation a irukalam. So once again and the entire and the rendu sentence oda meaning enna, and the rendu sentence ku seindu or relevant sentence na eludrom appdin sonna, and the case layum we are going with the help of NLG. For naalu sentence irukku, naalu sentence ku seindu or ipo solluvaangala ellathayum solittu or word or answer solli paapom appdina, you have to take a one apt word for that. அப்ப அந்த நாலு சென்டென்ஸ்க்கு சேர்ந்து ஒரு சின்ன சின்ன சிம்பிள் சென்டென்ஸ் நான் எழுதணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு இன்டர் கனெக்ட் அண்ட் ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் அண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல் த ஃபோர் சென்டென்சஸ். ஸோ தட் இஸ் த இன்டர் ரிலேஷன் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த டிஸ்கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சென்டென்ஸ் இடையில் இருக்கிற ரிலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் த கேஸ் ஆஃப் எனர்ஜி. அது போக தர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஹேவிங் அ பிராக்மேட்டிக், தட் இஸ் அ பேராகிராஃப் வைஸ் அனாலிசிஸ். ரொம்ப கான்டெக்சுவல் வேர்ட்ஸ் இல்லாம இப்ப நம்ம லெக்சிக்கல் பார்க்கும்போது சொல்லியிருப்போம், தட் இஸ் அ கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ரெண்டு சிண்டாக்ஸ் அனாலிசிஸ்ல ரெண்டு பக்கத்துல இருக்கிற வேர்டுக்கு அனாலிசிஸ், குட் கேர்ள் அப்படின்னு சொன்னா த குட் வேர்ட் இஸ் டு தட் கேர்ள், அந்த மாதிரி ரெண்டு பக்கம் பக்கமா வருது. அதே பாத்தீங்கன்னா கான்டெக்சுவல் இன்ஃபர்மேஷன், எங்கேயோ இருக்கிற ஒரு பேராகிராஃப்க்கு இங்க இருக்கிற சென்டென்ஸ் ரிலேட் ஆயிருக்கும். இப்ப நான் இந்த சென்டென்ஸ்லயே சொன்னோம் இல்லைங்களா, இப்ப அவள் வந்தாலும் சொல்லியிருக்கோம், எல்லாத்தையுமே அவள் 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 சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் அந்த ஸ்டோரியில அந்த ஒரு பேசேஜ்ல அந்த ஆர்டிக்கிளோட பிகினிங் இன்ஃபர்மேஷன்ல வி குட் ஹாவ் செட் ஹர் வேர்ட் நேம், கலைமணி இஸ் கோயிங் டு ஹர் நேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அவள் அன்று வந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அவள் அப்படிங்கிறது இட் இஸ் பாயிண்ட் டு த கலைமணி.
அப்ப அது அந்த இன்ஃபர்மேஷன் அவள் அப்படிங்கிற இந்த லாஸ்டா சொல்ற சென்டென்ஸுக்கு இப்ப நான் கடைசியில சொல்லணும், அது எல்லாத்தையும் பத்தியும் சொல்லி முடிச்சா ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கறத கன்க்ளூஷன் அப்படின்னா கலைமணி வென் டு நேட்டிவ் அவனுதான். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. அவ பஸ் ஏறினா, பஸ் பிடிச்சா, 10 மணிக்கு பஸ் பிடிச்சா, 11 மணிக்கு வந்து அங்கிருந்து பஸ் ஸ்டாப்ல போய் இறங்கினாங்க, அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சாங்க, அவங்க அம்மா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க, இது எல்லாம் ஒரு ஸ்டோரியா இருக்கு. அட் லாஸ்ட் வாட் இட் இஸ், ஷி வென்ட் டு தட் பர்டிகுலர் பிளேஸ். அது ஒரு லைன் நான் கொடுக்கணும். சோ வென் ஐ ஜென்ரேட்டிங் தட் ஒன் லைன், ஐ ஹாவ் டு டேக் தட் நேம் கலைமணி அப்படிங்கிற அந்த வேர்டு நான் எடுத்துக்கணும், அவ ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கணும். இஃப் ஐ வாண்ட் டு எக்ஸாக்ட்லி சே டு விச் பர்டிகுலர் பிளேஸ் ஷி வென்ட், அந்த மூணு இன்ஃபர்மேஷனையும் நான் எடுக்கணும். அது பேராகிராஃப்ல எங்கெங்கயும் வேணாலும் இருக்கலாம். சோ லாஸ்டா நான் சொல்லியிருப்பேன், ஷி ரீச்ட் ஹர் பிளேஸ் டு பிளேஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சோ கோயம்புத்தூர் அப்படிங்கறதான் கடைசியாக போய் ரீச் ஆன ஒரு ஊரு. அந்த அந்த இன்ஃபர்மேஷன் இங்க எடுக்கணும். அந்த கடைசி சென்டென்ஸ்ல இருக்கிற அவள் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் வேர்ட் தட் இஸ் பேர் இன் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த பேராகிராஃப். சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்து அனலைஸ் பண்ணி ஐ கேன் ஜென்ரேட் அ சென்டென்ஸ். சோ இட் இஸ் கோயிங் டு ஒர்க் ஆன் அ டாக்குமெண்ட் லெவல். நீங்க இது ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பண்றீங்க அப்படின்னா, யூ நோ நீட் டு ஹாவ் இட் அஸ் அ ஜெனரலைஸ். நீங்க ஒரு பேராகிராஃப் இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்து அதுக்கு ஒரு சம்மரி ஜென்ரேட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு 100 பேராகிராஃபை கொடுத்து கொடுத்து சிஸ்டம் ஆட்டோமேட்டா ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, தட் வில் அண்டர்ஸ்டாண்ட். நார்மல் ப்ரோக்ராமிங் போகாம வி ஹாவ் டு கோ ஃபார் அ நெக்ஸ்ட் லெவல். அதை நான் அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ அந்த மாதிரி ஐ கேன் டெவலப் அ ப்ராஜெக்ட். So word wise analyze panna rendu word ku irukra semantic analysis, and if you can have, if you go, you can have a semantic, the sentence wise meaning analysis, and the two sentence meaning analysis, and the paragraph wise meaning analysis you can do. Are you all okay with the contents what we discussed so far? Do you want anything to be clarified? For the last question, the actor Hemlata, Satya and Govindraj also respond. Thank you for them. Do you want anything to be clarified? Do you have any doubts, the topics what we have discussed so far? No doubts, ma'am. No doubts, ma'am. Thank you, dears. இது எல்லாமே வந்து தனித்தனியா ஒர்க் பண்ண முடியாது. தட் நீட்ஸ் சம் அதர் டெக்னாலஜி. என்எல்பி அப்படிங்கறது நான் வேர்டு எடுத்துட்டேன், வேர்டு அனலைஸ் பண்ணிட்டேன், வேர்ட்ல மார்ஃபாலஜிக்கல் பண்ணிட்டேன், ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ், ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த பேராகிராஃப், ஆல் தட் ஐ ஹவ் டன். வாட் இஸ் யூஸ் ஆஃப் தட்? யூ வாண்ட் யூ ஃபார் தட் ஃப்ரம் தட் யூ ஆர் கோயிங் டு மேக் அ மிஷின் டு பி அ ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட். In order to give that, from this analysis, you can give a meaning to the, you can give a knowledge to the sentence only with the help of this deep learning and machine learning techniques. நீங்க இங்க எல்லாம் அனலைஸ் பண்றீங்க, அந்த அனலைஸ் பண்ண விஷயத்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜிஸ் இருக்கு. If you are really interested, you can learn it by itself. It's another vast area. Because wording analyze பண்ணி வச்சிருக்கோம், நான் NLP-ல syntax எடுத்துட்டேன், semantics எடுத்துட்டேன், எல்லாமே நீங்க பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் சிஸ்டம்க்கு கொடுக்கறக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு இல்லையா? தட் மெத்தடாலஜி இஸ் தேர் இன் அ கான்செப்ட் கால் மிஷின் லேர்னிங். ML இஸ் மிஷின் லேர்னிங். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், lots of data are there அப்படின்னு சொன்னா, then you have to go with the concept called deep learning. Okay, ML is machine learning, DL is deep learning. உங்களோட மெமரி அண்டர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதால தான் நான் வந்து எக்ஸ்பான்ஷன் நான் கொடுக்கல, வாயிலே தான் சொல்றேன். சோ யூ கீப் இன் யுவர் மைண்ட் தட் ML இஸ் மிஷின் லேர்னிங், DL இஸ் டீப் லேர்னிங். யூ குட் ஹவ் ஹர்ட் அஸ் ஆல் திஸ் வேர்ட், பட் ஹியர் ஐ வாண்ட் டு ஷேர் அ நாலேஜ் தட் ஹவு தட் இஸ் கெட்டிங் ரிலேட்டட் வித் NLP. இப்ப நான் லெக்சிக்கல் ஃபுல்லா எடுத்துட்டேன், இந்த ரெண்டு வேர்டும் சேர்ந்து வந்தா மீனிங்ஃபுல் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 150 வேர்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த 150 வேர்டையும் சிஸ்டமுக்கு நான் கொடுக்கணும். அந்த சிஸ்டம்க்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கறதா வந்து இட் இஸ் அ ML டெக்னிக். அது ஒரு அல்காரிதம் தான், தட் இஸ் நாட் கம்பசூத்ரால ஒண்ணு கிடையாது. தட் இஸ் ஆல்சோ த ஒன் ஆஃப் த அல்காரிதம். ஃப்ரம் தட் அல்காரிதம் யூ ஆர் கிவிங் ஆல் தட் வேர்ட்ஸ் வாட் எவர் யூ கலெக்டட் ஃப்ரம் த
டாக்குமெண்ட், நிறைய வெப் சோர்ஸ்ல புக்ல இருக்கு, அந்த மாதிரி எடுத்து நீங்க பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறது. இந்த ரெண்டு வேர்டும் சேர்ந்து வந்தாதான் ஒரு மீனிங் ஃபுல் நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஆல் தட் வேர்ட் ஹாவ் டு பி கிவன் டு தட் அல்காரிதம். தேர் ஆர் டிஃபரண்ட் அல்காரிதம் சொல்லிக் கொடுக்கறதுக்கே நிறைய மெத்தடாலஜி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் டீச் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம், சம் மேபி ஹேவிங் சம் கேம் பிளேயிங் வச்சு சொல்லி தருவாங்க, ஒரு சிலர் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தருவாங்க, ஒரு சிலர் வந்து லைன் பை லைன் ட்ரேஸ் பண்ணி சொல்லி தருவாங்க, இல்ல ஒரு சிலர் அதுல இருந்து ஷார்ட் லெட்டர்ஸ் எடுத்து சொல்லி தருவாங்க. தேர் ஆர் டிஃபரண்ட் வேஸ் ரைட் லேர்ன் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. இப்ப திருக்குறள் நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் இல்லையா, அந்த திருக்குறள் லேர்ன் பண்றதுக்கு ஐ பி ஹேவிங் ஒன் ஷார்ட் ஃபார்ம். அந்த அந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா ஏழு வேர்ட் இருக்குல்ல, நாலு வேர்ட் ரைமிங் வேர்டா தான் வரும். ஃபர்ஸ்ட் பேரா ஃபர்ஸ்ட் லைன்ல செகண்ட் வேர்டுமோ இல்ல செகண்ட் லைன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டுமோ ரைமிங்கா இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு மாதிரி ஆப்போசிட் அப்போசிட்டா இருக்கும். அந்த ரைமிங் வேர்ட்ஸ் மட்டும் கேட்ச் பண்ணிட்டாலே வந்து திருக்குறளோட நாலு வேர்டு ஃபார்ம் ஆகும். So that is one way. It is, and more over a concept we learn pannumbodhu, we will be having a different way to learn. The you have been taught in a different way also. Adhe maathiri dhaan neenga NLP la language process panni eduthu vechirkeenga. And the language process panni eduthu vechirukra information you have to give it to the, you have to feed it to the system. That feeding you can done with the help of machine learning technique. So then with the help of deep learning, that is a booming one nowadays, with the help of deep learning also you can give a knowledge to the system. அதுக்கப்புறம் the now the system is with the knowledge. இதுக்கப்புறம் சிஸ்டமுக்கு வந்து யூசர் ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க, கேன் யூ கெட் அ டாக்குமெண்ட் அபவுட் த பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்னு சொன்னா, சிஸ்டம் சர்ச் ஃபார் இட், வாட் ஆர் த வேர்ட் ரிலேட்டட் டு த பாலிடிக்ஸ், இட் வில் ஹேவ் டேக் இட் ஃப்ரம் த ரெபாசிட்டரி. அண்ட் ஒரு நிறைய டாக்குமெண்ட்ஸ் போய் சர்ச் பண்ணிட்டு அதுல எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் ரிலேட்டடா வேர்ட்ஸ் இருக்கோ ஆல் த டாக்குமெண்ட் வில் பி ஃபெட்ச்ட் இஸ் கிவன் டு யூ. அது சர்ச்சிங் டெக்னிக் எடுக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு சம்மரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி யூ ஹவ் ட்ரெயின் டு த சிஸ்டம் தட் பேராகிராஃப்ல எதை பத்தி எல்லாம் இருக்கும், என்னென்ன கீ டர்ம்ஸ் இருக்கும், அந்த கீ டர்ம் எங்கெல்லாம் அப்பியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆல்ரெடி சிஸ்டம்க்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃப்ரம் த கிவன் பேராகிராஃப் த சிஸ்டம் வில் ஐடென்டிஃபை ஆல் தட் கீ டர்ம்ஸ். ஸோ யூசிங் தட் வேர்ம் இட் வில் ஃபார்ம் அனதர் சென்டென்ஸ் அண்ட் இட் கிவ் யூ த சம்மரி. ஆல் தட் இஸ் ப்ரோக்ராம்டு பை ஹியூமன், த மிஷின் கேன் நாட் பி இன்டெலிஜென்ட் பை இட்ஸ் ஓன். Okay, your training, the different way of training, the different way of getting the data. Okay, so and it is also that training depends on different languages. Okay, because each language is having its own unique characteristics. So with the help of MLDL, we can do this. Okay, so idella irukku, it is also having some challenges. என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றோம், மார்ஃபாலஜி பண்றோம், எல்லாம் ஐடென்டிஃபை பண்றோம், தேர் ஆர் சம் சேலஞ்சஸ் வென் யூ ஆர் ப்ராசஸிங் NLP. சார், எஸ் மேம், எஸ் மேம், கேன் ஐ, இஸ் தேர் எ டைம் டு கண்டினியூ ஆர் ஹேவ் யூ ஃபிக்ஸ்ட் எனி டைம்? நோ ப்ராப்ளம், கண்டினியூ தட் மேம், நோ ப்ராப்ளம். The last one, the challenges are last one, so welcome. So based on that, I can give a vast example or else I can reduce the examples, that's what. Thank you. Yes, ma'am. So that's no, what, ma'am, sir. You can... Okay, ma'am, continue, ma'am, continue, ma'am. Okay, sir, thank you, thank you. So the first one is the ambiguity. Can you say what is ambiguity? சி ப்ரோக்ராமிங்ல, சி பிளஸ் பிளஸ்ல, ஜாவா எல்லாம் படிக்கும் போதே நீங்க இந்த வேர்ட் ஆம்பிக்யூட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் ஒரே நேம்ல ஒரே பேராமீட்டரோட எழுதணும்னா தட் இஸ் ஓவர்லோடி, ஓவர் ரைடிங்கை விட்டுருங்க. வென் யூ ஆர் ஓவர்லோடிங் டூ ஃபங்க்ஷன்ஸ் வித் சேம் சின்டாக்ஸ் வி கால் தட் இஸ் ஆம்பிகுவஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வாட் இஸ் ஆம்பிக்யூட்டி? திஸ் வேர்ட் இஸ் நாட் நியூ டு த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அ ஃபேக்கல்டி. Those who are working with the computer science, the word ambiguous is so should be familiar one. Nama C language, C++ language, Java padikumbode we heard this. What is the term ambiguity? Confusion. If suppose you are giving two functions in a same name with the same syntax, int add no parameters, int add no parameters, ரெண்டு function கொடுத்திருக்கீங்கனா, when you are trying to call the function, which function is the system identified? That is getting confused, wrong? That confusing stage is called ambiguous. Language லியோ அந்த மாதிரி confusing words இருக்கு. Let us take an example of the words.
ரைட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்க சிஸ்டம்க்கு ரைட் கொடுக்கும்போது, ரைட்டுக்கு நிறைய பேர் ஆர்ஐடினு எழுதுறாங்க, WRITனு எழுதுறாங்க. ஹவு த சிஸ்டம் வில் ஐடென்டிஃபை விச் இஸ் த ரைட், விச் இஸ் அபவுட் த ரைட்டிங். ஓகே, திஸ் இஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ஐ அம் கிவிங். தீஸ் ஆர் ஆல் த பிளேசஸ் யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் மோர் வென் யூ ஆர் டூயிங் அ என்எல்பி. தென் வாட் த டேர்ம் புக். த புக் கேன் பி அ நவுன் அண்ட் புக் கேன் பி அ வேர்ப். புக் அப்படிங்கிறது ஐ ஹவ் டேக்கன் அ புக் அப்படின்னு சொன்னா ரீடிங் புக் அதை சொல்றோம். ஐ ஹவ் புக் டிக்கெட், ஐ எம் கோயிங் டு புக் அ டிக்கெட். அங்க புக் அப்படிங்கிறது தட் இஸ் அ வேர்ட் ஃபார் ரிசர்வேஷன். சோ தட் இஸ் கோயிங் டு ஹேப்பனிங் ஃபார் அ வேர்ப். நீங்க பண்ற ஆக்ஷனை பத்தி சொல்லுது. அப்ப இந்த புக்குங்கிற வேர்டை நீங்க லெக்சிக்கலா அனலைஸ் பண்ணும்போது, ஹவு கேன் யூ டேக் தட்? அந்த புக்குங்கிற வேர்ட் நவுனா வரணுமா, வெர்பா வரணுமா, நீங்க எப்படி டேக் பண்ணுவீங்க? Then you have to overcome this challenge by with the help of context. புக்குங்கிற வேர்டு தனியா வந்திருக்கா, சென்டென்ஸோட பிகினிங்ல வந்திருக்கா, இல்ல வேற வேர்டு கூட கம்பைன் ஆகி வந்திருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் we can decide whether it is a noun or a verb. Can anyone say what this sentence is meaning? I saw the man with the book. Just read it out. Then you can read it two ways. Read it and tell me. I saw the man with book. You can put a comma, just a break in here. I saw the man with book. You are seeing, you are seeing one person, there is a book in the hand. That is the one meaning. If you are putting a break over here, I saw the man with book. உங்களோட புக் அவர் வச்சுட்டு இருந்த மாதிரி அர்த்தம் ஆயிடும். சோ தி சிங்கிள் சென்டென்ஸ் மே பி ஹேவிங் அ டிஃபரண்ட் மீனிங் ஆல்சோ. சோ ஒரே விஷயத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அன் ஆம்பிகுட்டி. சோ தென் யூ கம் வித் வேர்ட் டிஷ். டிஷ் அப்படிங்கிறது நீங்க பிளேட்டையும் சொல்லலாம், மெனுஸையும் சொல்லலாம். ஹியர் த வேர்ட் டிஷ் இஸ் கோயிங் டு பாயிண்ட் அவுட் டு த மெனு, ஆர் இட் மே பி அ பிளேட். இட் இஸ் ஆக்சுவலி நவுன், ஒரு பெயர் சொல் தான், ஒரு சப்ஜெக்ட் தான். So it is pointing to two different nouns. One word, two words we use. Can anyone give an example of such a word which is giving two different meanings? The book, dish madriye vandha. We can have the single word which is giving you two different meanings. இல்ல வீக் வீக் வராது. இதுல வந்து சென்டென்ஸ் ஸ்பெல்லிங் மாறிடுது இல்லையா. இத வந்து இன்னொரு விதமா சொல்லுவோம் நம்ம, தட் இஸ் ஹோமோஃபோன்ஸ் சொல்லுவோம். வவல்ஸ்ல இருக்கிற சேஞ்சஸ், இது வந்து லாங்குவேஜ்ல இருக்க யூனிக்னஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஸ்பெல்லிங்கே மாறக்கூடாது. ஸ்பெல்லிங்கே மாறாம அதே வேர்டை நான் வேற வேற இடத்துல யூஸ் பண்ணும்போது வேற வேற மீனிங் இருக்கும். ரிங் என்ன சொல்ல வரீங்க? ரிங்ல என்ன ரெண்டு மீனிங் இருக்கு சொல்லுங்க பாப்போம். மேம் போன் ரிங், ரிங் கையில போற ரிங் மேம். சூப்பர், வெரி குட், வெரி குட். ரிங், இட் இஸ் ரிங்கிங். த போன் இஸ் ரிங்கிங் அப்படின்னு சொன்னா தட் இஸ் பாயிண்டிங் டு த போன். ஐ அம் வேரிங் த ரிங் அப்படின்னு சொன்னா அங்க ரிங் வந்து பாத்தீங்கன்னா போன் ரிங் சொல்லும் போது அது வந்து ஆக்ஷன், தட் இஸ் அ வெர்ப். அதே நீங்க ரிங் வந்து கையில போடுறீங்க சொன்னீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி த நவுன், ஒரு பொருளோட பேரு இல்லையா. இஸ் வெரி குட். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. யூ கேன் ஹாவ் அ வேர்ட் மார்க்கர், போர்டு மார்க்கரையும் சொல்லலாம். த பர்சன் இஸ் அ மார்க்கர், ஹி இஸ் கோயிங் டு த மார்க்கிங் வொர்க். அண்ட் பேங்க், பேங்கையும் சொல்லலாம், ரிவர் பேங்கையும் சொல்லலாம். ரிவரோட சேர்ந்து வந்துச்சுன்னா ரிவர் பேங்க், சும்மா பேங்க் வந்துச்சுன்னா மணி ரிலேட்டட் பேங்க் வந்துச்சுன்னா தட் இஸ் அ பேங்கிங் ப்ராசஸ் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அனலைஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா வெதர் இட் இஸ் கிவிங் யூ த இண்டிவிஜுவல் மீனிங் ஆர் இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ த மல்டிபிள் மீனிங் தெரிஞ்சுக்கணும். கேன் யூ கிவ் அன் எக்ஸாம்பிள் இன் தமிழ் ஆல்சோ, இந்த மாதிரி தமிழ்ல இருக்கிற வேர்ட்ஸ்? As we are all from Tamil Nadu, so I want to have examples in Tamil also, that's what.
தமிழ்ல தமிழ்ல இந்த மாதிரி ரெண்டு அர்த்தம் இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ். மதி, எஸ் ரைட், அழகு. எஸ் மதி, வெரி குட். சம் மோர் ரெஸ்பான்சஸ். புவனேஷ் தான் பேசுனீங்களாம்மா, இப்ப வேற யாரோ சொல்ல வந்தீங்களே. அழகு சொல்ல வந்தீங்களா? தட் இஸ் அ பீக் ஆஃப் த பேர்ட் அண்ட் இட் இஸ் பாயிண்டிங் டு த பியூட்டிஃபுல். சீஜா என்ன சொல்ல வரீங்க? என்ன, என்னை? ஆக்சுவலி லெட்டர் லெட்டர் மாறக்கூடாது. தமிழ்ல அதுக்கு ரெண்டுக்கும் ரெண்டு லெட்டர் வேற இல்லையா? ஆயிலுக்கு வந்து வில் பி ஹேவிங் அ மூணு சுழி எண். என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ரெண்டு சுழி வச்சுக்கோ இல்லையா மேம். என்ன இட் மீன் மீ அண்ட் இன்னொன்னு என்ன க்வெஸ்சன் கேக்குறதுங்க மேம். ஆமா, என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்டாலே என்ன அப்படிங்கறது வாட் அப்படிங்கறது அங்க வந்துருது இல்லையா? இல்லம்மா, சன் சன் வராது. ஏன்னா இந்த சன் சன்னுக்கு வந்து லெட்டர்ஸ் மாறிடுது இல்லைங்களா? லெட்டரை மாறாம சொல்றேன். லெட்டர் மாறிச்சு இங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி லெட்டர் சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா பப்பல்ல தான் வரும். எஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா, வி கேன் ஹாவ் அ கன்ஃபியூஸ் வித் த வேர்ட் மணி, வெதர் இட் இஸ் அ பில் ஆர் இட் இஸ் அ நேம் ஆஃப் த பர்சன், வெதர் தட் இஸ் ரைட். மணி இஸ் குட், கரெக்ட். அதே மாதிரி ஓடு, வெதர் இட் இஸ் பாயிண்டிங் டு த ரூஃப் ஆஃப் த பில்டிங், வீட்டு வீட்டு மேல இருக்கிற கூரை ஓட சொல்லுதா, வெதர் இட் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லுதான்னு தெரியாது. கட்டு, டை பண்றதை பத்தி சொல்லுதா இல்ல பண்டல சொல்லுதான்னு தெரியாது. சோ அந்த மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர். அது நான் வந்து ஐ ஹவ் டேக்கன் அ ஒன் டிஃபரண்ட், இட் இஸ் அ நூல். வெதர் இட் இஸ் அ த்ரெட் சொல்லுதா, நூலை கட்டுற நூலை சொல்லுதா, இல்ல நீங்க படிக்கிற புக்கு சொல்லுதா. This is a, this is a lot of some of the examples like this. So and the mari nariya words irukku, and the mari words ipo neenga idella pathina, we are not Tamil experts. Nama day to day padikkiradhula vechi nam indha mari oru sila words edukrom. Idhukku nama vandhu we can get a help from the people from the Tamil field. Appo namakku nariya words kadaikum, nama ella words system ku solli train panni vekka mudiyum. Okay, whenever you are doing some projects or research in a computer science field, that is always having a relation with other domain. இப்ப நம்ம ஹெல்த் கேர்ல ஒரு சம்மரி எழுதுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஜஸ்ட் லைக் தான் ஒரு வேர்டை போட்டவே கூடாது. ஸோ வி ஹாவ் டு கெட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆர் சம் கரெக்ஷன் ஃப்ரம் தேம். அதே மாதிரி தான் இதுலயும், இப்போ லாங்குவேஜ் பேசிஸ் நீங்க பண்றீங்கன்னா, சம்திங் யூ ஹாவ் டு ஹாவ் அ கன்சல்டிங் வித் த எக்ஸ்பர்ட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ் ஆல்சோ. அதை ப்ரோக்ராமைஸ் பண்றதை நம்மளோட வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நீங்க எடுக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் லெட் அஸ் கோ வித் த ஸ்டைல் ஆஃப் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் எழுதுற ஸ்டைல வந்து வேரியேஷன் இருக்கும். நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன், இப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி சொல்லும் போது, ஒரே இன்ஃபர்மேஷனை ஒரு நியூஸ் பேப்பர் ஆத்தர் வந்து ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க, அதே நியூஸ் பேப்பர் ஆத்தர் அதே இன்ஃபர்மேஷனை வேற மாதிரி எழுதியிருப்பாங்க. நியூஸ் இஸ் சேம், பட் தி ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இஸ் கோயிங் டு வேரி. ஸோ தட் இஸ் அனதர் சேலஞ்ச் இன் தட். அண்ட் அந்த இன்னொரு சேலஞ்ச், நம்ம டே டு டே லைஃப்ல இன்னொரு சேலஞ்ச் பாத்தீங்கன்னா, தி ஷார்ட் நோட்டேஷன் வாட் வி ஆர் யூசிங். இப்ப நம்ம நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா ஃபார்மல் கண்டென்ட், இன்ஃபார்மல் டெக்ஸ்ட் எல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு நீங்க பண்றீங்க. இப்ப சென்டிமெண்ட் அனாலிசிஸ் இல்ல இஃப் யூ ஆர் ஹேவிங் ரிவ்யூ அனாலிசிஸ் இல்ல ஒரு கமெண்ட் அனாலிசிஸ் எல்லாம் எடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கமெண்ட் அனாலிசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, வில் பி யூசிங் மெனி இன்ஃபார்மல் ஷார்ட் நோட்டேஷன்ஸ். குட் நைட் அப்படின்னா ஜிஎன் தான் போடுறோம், யூ ஒய்ஓ யூஆர் யூஆர்னு போட்டாதான் கிராமட்டிக்கலா ஒரு சென்டென்ஸ் சின்டாக்ஸ் அனாலிசிஸ்ல கண்டுபிடிக்க முடியும். அதே நீங்க யூஆர்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா, தட் இஸ் கோயிங் டு பி த இன்ஃபார்மல் அன்ஸ்ட்ரக்சர்ட் கண்டென்ட். ஸோ நீங்க கண்டென்ட் எடுக்கணும், அது வந்து ஃபார்மலாவே கிடையாது, அது இன்ஃபார்மலா இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்றாங்க, தட் இஸ் நாட் அன் ஆத்தரைஸ்ட் நோட்டேஷன் ஆல்சோ. பட் நம்ம அப்படியே ஒருத்தர் யூஸ் பண்ண பண்ண அடுத்தவங்களும் யூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சிங் வேர்ட்ஸும் இருக்கு, தட் இஸ் அ ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். சாரி, இப்போ குட் நைட்டுக்கு பாத்தீங்கன்னா, வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஃபார்ம், ஜிஎன் வச்சிருக்காங்க, இல்லாட்டி ஜிஎன் 8 போடுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆர் தே. இப்போ குட் மார்னிங் போடுற ஜிஎம் போடுறவங்களும் இருக்காங்க, இல்ல ஜிஆர்எம் போடுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் யூசிங், தி மீனிங் இஸ் சேம். இது வந்து இன்ஃபார்மல். அதே மாதிரி ஃபார்மல்லையும் வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட். எனி ஒன் வாண்ட் டு ஷேர் எனி எக்ஸாம்பிள் இன் திஸ் டாப், டெக்ஸ்ட் ரைட்டிங் ஸ்டைல்? Either in a formal or also in an informal, this is another challenge.
இப்ப நம்ம சென்டென்ஸ் எடுத்து சிஸ்டம்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் எழுதிப்பாங்க, எதை கொடுத்தாலும் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், கடைசியில வர்றது ஒரே மீனிங் தான், பட் டிஃபரெண்ட் ஃபார்மேஷன். ஹலோ ஹலோ யூஸ் பண்றது இஸ் இன்ஃபார்மல், வி ஆர் ஹேவிங் டிஃபரெண்ட். சோ தீஸ் ஆர் ஆல் இஃப் ஐ அம் டூயிங் எனி என்எல்பி ஃபார் திஸ் இன்ஃபார்மல் ஸ்டைல் ஆஃப் டெக்ஸ்ட், ஐ ஹாவ் டு கெட் இன்புட் ஃப்ரம் தி ஸ்டூடண்ட்ஸ் லைக் யூ, பிகாஸ் யூ பீப்புள் ஆர் யூசிங் மோர் நவடேஸ் சோ டெஃபினட்லி ஐ ஹாவ் டு கன்சல்ட் டு யூ. டேக்காருக்கு டிசி ஒய்ஓயூக்கு யூ மட்டும் போடுறது தட்ஸ் இஸ் தட்ஸ் கிரேட். So that's thing. So I have to get input from you people if I want to do the analysis on this thing. That is a good evening, G. Correct. Is all that. Most welcoming inputs are you are giving. Good. Okay. So this is another challenge that is going to be very based on even this is there in the formal and informal also. Okay. Then the accent of speech. இது பாத்தீங்கன்னா தட் இஸ் வெரி பிக் சேலஞ்ச் இன் கேஸ் ஆஃப் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கன்வர்ஷன். ஹவ் எனி ஒன் ஆஃப் யூ ஹர்ட் அபவுட் அலெக்சா ஆர் ஆர் எனி ஒன் ஆஃப் யூ யூசிங் தட் அலெக்சா? எஸ் அலெக்சா, அதுல பாத்தீங்கன்னா வென் யூ ஆர் கிவிங் அ கமெண்ட் சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு கீப் ஆன் இன்சிஸ்டிங் டு தட் இட் கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்லாங் வாட் யூ ஆர் டாக்கிங். இல்ல ஒரு இஸ் ஒரு கேப் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு சிலருக்கு வந்து will be having is because is correct Kausalya the short form the style of text example கொடுத்திருக்காங்க, thank you. Then when you are going for accent of talk in a term of that like chat machines I'm talking the speech chat machines like in Alexa it is giving you the response, still it is need of some more training and some more NLU it has to do. And that has to have an improvement of for many regional languages. As of now, the Alexa is only for English. And the English name, pathinga namma slang of English ku British English ku nareya difference irukku. So, and the accent of talk ad understand panikkiradhu romba kashtam. Modulation of talk. When you take for example, I want to convert the speech into text. If namma I am also basically from Coimbatore. But now, as I'm here in Chennai for a long, long years, my accent has been totally changed. If I'm talking in Chennai, my accent will be different. My slang of talk will be different. If the same, if I'm going to talk with my relatives, those who are in Coimbatore, my accent and slang is going to be different. But the words what we are using is same. ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பீச் எடுத்து நீங்க டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றீங்க, இப்போ அந்த ஸ்பீச் எடுத்து டெக்ஸ்டா போடும் போது, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா வாட் இஸ் த டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட் NLTP சாரி ஸ்வயம் கோர்சஸ் NPTEL கோர்சஸ் ஐ ஹவ் ஒர்க்ட். சோ வென் ஐ வாஸ் டூயிங் தட் வென் ஐம் recording that voice, when I'm giving a speech input to convert into the text, it is not giving me the proper word sometimes, because the word, the way I'm pronouncing, the way I'm using the accent, all that differs. So that is a challenge. We need to work on that more, and there is the need of lots of research and the practical projects to work on a regional language also. இப்ப அந்த மாதிரி ஒரு மிஷின் இல்ல இல்லையா, இப்ப ஒரு அலெக்சா இங்கிலீஷ்ல கமெண்ட் கொடுக்கற மாதிரி தமிழ்ல கமெண்ட் கொடுத்து ஒர்க் பண்ற மாதிரி we are not having a mission. So we can develop a mission for that. Once if you do that, you yourself can enhance to some other languages also. So that is another challenge, the accent and the speak modulation when you are processing on the NLP. And the locality of word. This is a very big challenge when you are going to work for a regional language. இப்ப தமிழ் எடுத்துட்டோம்னாலே தமிழ்ல ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற வேர்டும் சவுத் பார்ட்ல சவுத் சைட் ஆஃப் தமிழ்நாடுல அவங்க யூஸ் பண்ற வேர்டும் வேற வேற இருக்கும். இப்போ ஒரு தமிழ் கண்டென்ட் எடுத்து நீங்க ரிவ்யூ பண்றீங்க, இஃப் யூ ஆர் டூயிங் த ரிவ்யூ ஆர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஆர் அ டாக்குமெண்ட் ரிவ்யூ ஃபார் தமிழ் லாங்குவேஜ், if you are taking a sample document review from Coimbatore or from Chennai or from south sides of Tamil Nadu, the words what they are using may differ. If you are going for an informal document, I am saying romba professional ah kudukuravanga they are giving more highly professional words they are using, even we may not be using those words in our day to day life.
பட் அவங்க பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நீ ஒரு நார்மலா ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஒரு பேசுற சென்டென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட பாயிண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற வேர்டும் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல அதே ஆப்ஜெக்ட பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேர்டு டிஃப்ரெண்ட். ஹவு மெனி ஆஃப் யூ வாட்ச் வாட்ச் குக்கு வித் கோமாளி? I have taken one example from that for this particular locality of challenge, that is a locality of word challenge. I have taken one with me for that is a one example from that, so I want to share it with you. So that's why if you are watching, then I can share it. All of it is meaningless, no? That's what I'm asking. I am Cooked with Komali. Me also, I am a repeated watcher to that. Okay, as many of you. Okay, in a second season, when that Deepa was doing to that, who's that North Indian girl? அவங்க ரொம்ப ஸ்லாங்கே தெரியாம இருப்பாங்களே. I am not getting that her name. சுனிதா. தீபா வந்து அவங்க ஜல்லிக்கரண்டி எடுக்குன்னு சொல்லணும், ஓகேவா? அதுக்கு அவங்க எவ்வளவு அவங்களோட லாங்குவேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல அந்த ஜல்லிக்கரண்டிக்கு வந்து அந்த கரண்டிக்கு வந்து அவங்க யூஸ் பண்ற வேர்டு ஜல்லிக்கரண்டி. கோயம்புத்தூர்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? How we call that spoon in our slang? Water karandi is correct. There in the Deepa area, I don't know where she is belonging to, in her area they are using that as a jelly karandi, isn't it? When I was discussing with my colleague, she is from Tanjavur, they will be using the word called kannu karandi. See, the same object is same. When you are showing that is in a form of picture, that is going to have a, everyone can understand. But from the text, if you are taking that what object they are going to point out, that is going to be difficult one. That is a challenging one when you are working on the locality of word. For the same object, for the same picture, they are using different words. I have taken two examples over here. See, for a first picture, what you call in Coimbatore? I'm pointing out first picture because I don't want to release another word for that. That's why I'm asking you people. Parangikai, okay. It is so formal. It is in book also. Pusanikai. Pumpkin in English. English, it is not at all a problem. No problem at all in English. When you are going with the locality of word in a regional language only, it is a very big problem, challenging one. பரங்கிக்காய், பூசணிக்காய். ஈவன் ஐ வாஸ் இன் சைல்ட்ஹுட் வென் ஐ வாஸ் இன் கோயம்புத்தூர், எஸ் ஐ யூஸ் தி வேர்ட் அரசாணிக்காய், கரெக்ட். See, the single object, it is giving a different meaning, different words, right? Here in Chennai and all, they are segregating with, because here there are many people are staying here from different location, no? So they have started using the word that is a manjal pusanikai. So when I go to shop, I'll ask only like this only, manjal pusanikai. Because the shopkeeper is getting confused by using all that words. So now it is becoming a common that manjal pusanikai. Or else it is the parangika, it is a standard word, it is there in a book and all. But when you are taking the words from the locality or from different region, well, that is different. See, here it is for that is here, this one we call it as a kuchi or tadi. It's a different word for a single object. So like that, there's a challenge we have to face, we have to process, and we have to consider when you are working on a regional languages, okay? And next comes to the rare words. We might not be using such a kind of words in a day-to-day life. பட் ஒரு டாக்குமெண்ட் நீங்க வந்து ஒரு சிஸ்டம் நிறைய கொடுத்து 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 ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் நீங்க இப்ப இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு வேர்ட் எடுத்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறீங்கன்னா, சம் வேர்ட்ஸ் கேன் நாட் பி ஐடென்டிஃபைட் பை த சிஸ்டம் பிகாஸ் யூ மைட் நாட் ட்ரெயின் தட். எல்லாமே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து தான் வந்திருக்கணும். சிஸ்டம்க்கு எப்படி தெரியும்? ஆல் தட் வாட் எவர் யூ ஃபில்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் NLU, த சிஸ்டம் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் தட் ஒன்லி சிஸ்டம் கேன் ஐடென்டிஃபை தி நெக்ஸ்ட் லெவல். Okay, so ஒரு சில ரேர் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நம்ம டே டு டே யூஸ் பண்ணவே மாட்டோம். ஈவன் தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் தட் பர்டிகுலர், ஒரு பெரிய டாக்குமெண்ட் ரைட்டராக இருந்தாலுமே, தே மைட் நாட் பி யூசிங்.
For example, if you are take a medical terms, even there is a news reporter. To my knowledge, when you are taking a newspapers and news reporters, they will be segregating the reporters for a different field. இப்போ எப்படி ஏரியாவை பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க நிறைய இப்போ டிவி சேலஞ்ச் டிவி சேனல்ஸ்ல வந்து டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வரும்போதுமே மெடிக்கல் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ் வரும்போது வேற செட் ஆஃப் பர்சன் ஃப்ரம் த டிவி சேனல் இருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ் வரும்போது வேற ஒரு ஆத்தர் இருப்பாரு. பிகாஸ் தே நீட் டு ஹாவ் அன் எக்ஸ்பர்ட் இன் தட். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்லயும் ஒரு நியூஸ் எழுதுறோம் அப்படின்னா வி ஷுட் பி ஹேவிங் சம் நாலேஜ். த பர்சன் தோஸ் ஆர் ஹேவிங் எ நாலேஜ் இன் தட் ஆர் அலோவ் டு டூ தட். இல்லை வந்ததுக்கு அப்புறம் அதுல நாலேஜ் வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த டொமைன்ல இருக்கிற வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆர் எஸ் வி மை நாட் பி யூசிங் ஆல் தட் வேர்ட். ஓகே, ஸோ that is the some particular words which is particularly used only in that particular domain, or even in the that domain only specialized people will be using, will not be having it in a common. And that is and some of the books when you, some of the words when you take, that is only in a book that will not be using in your day to day life. Books la mattum dhaan irukku, romba formal content la mattum dhaan irukku, day to day life la irukadhu. So that you have to consider. And some of the words will be used in a in a form of the professionals matada. For when you take an example of the word kadiravan eduthukongla, are we using the word kadiravan to point out sun or a suryan? Nama surya udichidha sollom kadiravan udichidhu solla matom. Are we using that? Ipo nilake eduthitingna we are having a madhi moon irukku nilan irukku nam enna solrom, we are using the word nila. But so such a way when you are taking the document to train the machine, you have to consider all this. And the data collection un irukku system ku train panni kudukirukku na ipo vandu. For example, when you take a many coaching centers and all nowadays, some are doing some expert, some are doing expert, ivanga kammiya dhaan solutranga jaraya solutranga na they are giving vast input, nariya information collect panni ungalukku nariya solli kuduthu ungalku nariya capacity irundha you are learning it. The same way you have to take lots and lot of inputs, all possible inputs, and if you are giving to the system, நாளைக்கு நீங்க ஒரு டாக்குமெண்ட் நீங்க கொடுத்து ஒரு சம்மரி ஜென்ரேட் பண்ண சொல்றீங்க, இல்ல ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்றீங்க, அந்த க்வெஸ்சன்ல நீங்க ஒரு டிஃபரெண்ட் வேர்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டிஃபரெண்ட் யூனிக் வேர்ட் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஈவன் தட் இஸ் ஆஃப் ரேர் கேஸ், தட் ஆல் தட் ரேர் கேஸ் யூ ஹாவ் டு கிவ். அண்ட் சம் டேஸ் சம் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆர் கெட்டிங் மாடர்னைஸ்ட். அந்த டே டு டே லைஃப்ல இருந்து அப்படியே மாறி 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 தே மேட் பி ஹேவிங் சம் மாடர்னைஸ்டு வேர்ட் ஃபார் தட். Not from the one. அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எல்லாம் they can get all such a kind of words from the unique source of that Oxford Dictionary. Because every year once Oxford Dictionary is getting updated with the help of the content which is roaming around the world. இப்போ ஆக்ஸ்ஃபர்ட் டிக்ஷனரியில நான் ஏன் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, நிறைய புதுசு ஒரு வேர்ட் வந்துருது. Who is generating that word? Who is the authority to approve the word to be used in English? புதுசு ஒரு வேர்ட் வந்திருக்கும், எங்கேயோ நம்ம படிச்சிருக்க மாட்டோம், இல்ல டிக்ஷனரியில போய் தேடி பார்த்தா அதுக்கு மீனிங் இந்த வருஷம் இருக்காது அடுத்த வருஷம் ஒரு டிக்ஷனரியில இருக்கும். ஹூஸ் அப்ரூவிங் தட், இந்த பர்டிகுலர் வேர்ட் உலகத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் அப்ரூவ் பண்றா? நோ ஒன். இங்கிலீஷ் ஆரிஜினேட் ஆகும் போது இருந்துச்சு, இப்ப இங்கிலீஷ் அத்தாரிட்டேட்டிவ்க்கும் தட் இஸ் நோ ஒன் இஸ் அலோவிங் தட். ஏன் அப்படின்னா, இஃப் ஐ அம் ஸ்டார்டட் யூசிங் தட் பர்டிகுலர் வேர்ட், மை ஃப்ரெண்ட் they may be asking why are you using this particular word. I will say that I feel that this is a apt word to have a meaning on that, so she might be using that. So abbi or chain of over and the ulagathil abbi abbi spread aayidum because of the availability of technology. The one word originated in one particular place is getting spread all over the world. So andha mari enga search aayite irko and the words ella vandu Oxford dictionary is updating on its every edition. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் வேர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் அப்டேட் ஆகிடும். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ரீஜனல் லாங்குவேஜ்க்கு தேர் இஸ் நோ சச் அப்டேஷன். வெரி ரேர் அப்டேஷன்ஸ் ஆர் தேர். தேர் ஆர் சம் ஆஃப் த வர்ச்சுவல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆர் தேர், தமிழ் ரிசர்ச் சென்டர்ஸ் ஆர் தேர், தே ஆர் டூயிங் தேர் கான்ட்ரிபியூஷன், பட் இட் இஸ் நாட் அப் டு த மார்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஐ ஃபீல். ஸோ சச் அ மாடர்னைசேஷன் வேர்ட்ஸ் யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட்.
the clue I am giving is, if you are doing for a NLP of English, you can take all those new words from the Oxford itself, or if you are doing for the regional languages, you can get a support from those who are doing a research on Tamil, then you can have some updated version, and you have to concentrate on that also. And the language uniqueness and the language skills and speciality, adha vandha the challenge pananum. For example, when you take it as in English, the vowels, the single letter change will change the entire meaning. Okay, mass, if when you change the vowel, this is especially in a vowels, and the five vowels are one that will play major role in English, that when you change the single vowel in that particular word, the meaning it changed. Adhe mari tamilukku irukku. Okay, when you are changing that single word, that is that this is what we called as a mayangoli chakkal, the pronunciation is slight defect, but the so different of meaning because of this single change of letter. Tamil la andha mari or bayangara challenges irukku. And the same uniqueness is available in a case of sentence also, not only from the letter change or a word changes and all. This is different from ambiguity. Okay, in the ambiguity we have talked about the homonyms, that is that there is no change in the letter also, the same word can have a different meaning. Like a Tamil word nool, masololiya kattu sonnaliya, that is a so same word will be having a two different meaning. Money sonningaliya and madri, that is ambiguity. But here the letter is getting changed, so because of the single change of letter, the meaning is changed. Here you take a another uniqueness in a case of sentence. For this there is a grammar in a Tamil called banja pugalchi ani, and that is titirpaanga, but they might be using the positive words. So like the simple word what I have given an example here, such a beautiful girl with ugly clothes. Nam enna solla varom, the girl beautiful ah irukkan solla varuma, illa and the avu potrukra dress nalla illa adukaga avula vandu opposite ah solradhey vandu or positive words use pandrama. That is another uniqueness of a language. Neenga use pandra sentence formation la நீங்க யூஸ் பண்றதுல பொறுத்து இட் இஸ் ஹேவிங் சம் சேலஞ்சஸ். சோ ஜஸ்ட் பை ரீடிங் இன் டு த வேர்ட்ஸ், இப்ப நம்ம பார்த்தோம் நம்ம சொல்றோம் இல்லையா, டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ் இஸ் கிவிங் அ பாசிட்டிவ் அப்ரோச் ஆர் நெகட்டிவ் அப்ரோச், ஐ ஹாவ் டு டேக் இன் டு திஸ் வேர்ட் பியூட்டிஃபுல் அக்லி அண்ட் ஆல். சோ ஹவு கேன் ஐ கன்க்ளூட் வாட் தேர் ட்ரைங் டு சே, வெதர் தேர் அப்ரிஷியேட்டிங் த கேர்ள் ஆர் வேர் தேர் டிமோட்டிவேட்டிங் த கேர்ள், ஹவு வாட் தேர் ட்ரைங் டு சே, ஹவு கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், திஸ் இஸ் அ சேலஞ்ச். Okay, so when you are doing NLP, apart from in each of the phase, we have to have a we should have a focus on all these challenges. Technological support is there. Even with that technology, these are all the challenges you may come across in language is what you are going to use. In the language learning NLP pandringlo, based on that we have to face and we have to have a focus on this challenges.